மைபயார் சமான் செயலிக்கு ஊக்கமளிக்கும் ஆதரவு. 14 நாட்களில் 5,20,00,000 ரிங்கேட் போக்குவரத்து அபராத தொகை வசூலிக்கப்பட்டது. மைபயார் சமான் செயலி வாயிலாக போலீசார் நேற்று முன்தினம் வரை 5,27,00,000 ரிங்கிட்டுக்கும் மேற்பட்ட போக்குவரத்து அபராத தொகையை வசூலித்துள்ளனர். இந்த மைபயார் சமான் செயலி அறிமுகப்படுத்தப்பட்ட 14 நாட்களில் 5,00,000,000 ரிங்கிட்டுக்கும் மேற்பட்ட அபராத தொகை வசூலாகி இருப்பதாக புக்கிட் அமானின் போக்குவரத்து அமலாக்க மற்றும் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குநர் அசிஸ்மான் அலியாஸ் தெரிவித்தார். மைபயார் சமான் செயலியை பயன்படுத்தி தங்களின் போக்குவரத்து அபராதங்களை செலுத்த பலரும் முனைப்பு காட்டி வருகின்றனர். அதே சமயம் இச்செயலி வாயிலாக போக்குவரத்து அபராதங்களை செலுத்துவோருக்கு வழங்கப்படும் 50 விழுக்காடு கழிவுச் சலுகை முடிவடைய இன்னும் 2 தினங்கள் மட்டுமே எஞ்சியிருக்கின்றன. எனவே இவ்வாய்ப்பை நழுவ விடாமல் 50 விழுக்காடு கழிவுடன் தங்களின் போக்குவரத்து அபராதங்களை செலுத்திவிடும்படி அவர் பொதுமக்களுக்கு ஆலோசனை கூறினார். நேற்று வரை 615,000 மேற்பட்டவர்கள் இந்த மைபயார் சமான் செயலியில் தங்களை பதிந்து கொண்டிருக்கின்றனர். அன்வார் ஜஹித் தொலைபேசி உரையாடல் போலீஸ் புகார் செய்தார் பாப்பகுமு. அம்னோ தலைவர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் அமார் ஜஹித் ஹமிடிக்கும் PKR தலைவர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கும் இடையே நிகழ்ந்தது என கூறப்படும் தொலைபேசி உரையாடல் குறித்து விசாரணை நடத்தும்படி கூறி அம்னோ இளைஞர் பிரிவு செயற்குழு உறுப்பினர் வன் முகமது அஸ்ரி வன் டெரீஸ் போலீஸில் புகார் செய்துள்ளார். வலைத்தளவாசி பப்பகோமோ என பலராலும் அறியப்படும் வன் முகமது அஸ்ரி 4 நிமிடங்கள் கொண்ட அந்த தொலைபேசி உரையாடல் அசலானதுதானா இல்லை போலியாகத்தான் தயாரிக்கப்பட்டதா என்பதை அறிய போலீஸ் விசாரணை மிக அவசியமாவதாக கூறினார். PKR-உடன் அதன் தலைவர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடனும் ஒத்துழைப்பதில்லை என்பதில் அம்னோ மிக உறுதியாக இருக்கின்றது. எனவே அம்னோவின் நட்பெயரை காக்க அத்தொலைபேசி உரையாடல் தொடர்பில் போலீசின் முழுமையான விசாரணை அவசியம் என வன் முகமது அஸ்ரி வலியுறுத்தினார். அந்த தொலைபேசி உரையாடலுக்கும் தமக்கும் சம்பந்தமில்லை என டாக்டர் அமார் ஜைத் ஹமிடி திட்டவட்டமாக கூறியிருக்கின்றார். எனவே அம்னோ தலைவரின் நட்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்த சிலர் செய்திருக்கும் சதி செயல் இது என நாங்கள் நம்புகிறோம். இந்த சதி செயலுக்கு பின்னணியில் யார் இருந்துள்ளார் என்பதை கண்டுபிடித்தாக வேண்டும் என வன் முகமது அஸ்ரி கூறினார். பல்வேறு முக்கிய தீர்மானங்களுடன் D8 உச்சநிலை மாநாடு நிறைவடைந்தது. வங்களாதேசத்தின் டாக்காவில் நடைபெற்ற D8 எனும் 8 வளரும் நாடுகளின் 10th உச்சநிலை மாநாடு நேற்றுடன் முடிவடைந்துள்ளது. மனிதர்கள் எதிர்நோக்கும் 2 பிரதான மிரட்டல்களான COVID-19 நோய் தொற்று மற்றும் பருவநிலை மாற்றம் ஆகியவை தொடர்பான முக்கிய தீர்மானங்களுடன் அம்மாநாடு நிறைவடைந்துள்ளது. இணையம் வாயிலாக நடத்தப்பட்ட அம்மாநாட்டில் முக்கிய உரையாற்றிய பிரதமர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் COVID-19 பெருந்தொற்றினால் சரிவடைந்துள்ள D8 உறுப்பு நாடுகளின் பொருளியலை மீட்சியடைய செய்வதற்கு இணைய அடிப்படையிலான வர்த்தக நடவடிக்கைகள் முக்கிய உந்துதலாக இருக்கும் என மலேசியா நம்புவதாக தெரிவித்தார். மலேசியாவும் தற்போது இணையம் சார்ந்த வர்த்தக துறையை மேம்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதாக தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் கூறினார். இந்த COVID-19 பெருந்தொற்றானது கல்வி, சுகாதாரம், வர்த்தகம் என பல்வேறு துறைகளிலும் இலக்கியல் தேவையின் முக்கியத்துவத்தை இன்னும் ஆழமாக உணர்ந்திருப்பதாகவும் அவர் தமதுரையில் தெரிவித்தார். இதனிடையே COVID-19 போன்ற கொள்ளை நோய்களை எதிர்த்து போராடும் முயற்சிக்கு உதவ தொற்றுநோய் நிதியகத்தை ஏற்படுத்துவது குறித்து பரிசீலிப்பதற்கு உறுப்பு நாடுகள் இணக்கம் தெரிவித்தன. அதோடு D8 உறுப்பு நாடுகளுக்கு நியாயமான விலையில் போதுமான எண்ணிக்கையில் COVID-19 தடுப்பு மருந்துகள் விநியோகிக்கப்படுவதை உறுதி செய்ய சம்பந்தப்பட்ட நாடுகள் அனைத்துலக மருந்து தயாரிப்பு நிறுவனங்களுடன் கலந்து பேச வேண்டும் என்றும் இம்மாநாட்டின் போது வலியுறுத்தப்பட்டுள்ளது. COVID-19 பெருந்தொற்றினால் ஏற்பட்டிருக்கும் பொருளியல் நெருக்கடியை எதிர்கொள்ள D8 பணிக்குழு அமைக்கப்பட வேண்டும் என்ற வங்களாதேசத்தின் பரிந்துரையை அனைத்து உறுப்பு நாடுகளும் வரவேற்றன. மலேசியா, வங்களாதேசம், எகிப்து, இந்தோனேசியா, ஈரான், நைஜீரியா, பாகிஸ்தான், துருக்கி ஆகிய 8 நாடுகள் இந்த D8 அமைப்பில் அங்கத்துவம் பெற்றிருக்கின்றன. தண்ணீர் விநியோகம் வழக்க நிலைக்கு திரும்பியது. கோலாலம்பூர் மற்றும் கொம்பாக்கின் 58 இடங்களில் தடைப்பட்டிருந்த தண்ணீர் விநியோகம் முழுமையாக வழக்க நிலைக்கு திரும்பியுள்ளது. நீர் குழாய்களை மாற்றுவதற்காக புக்கிட் நனாஸ் மற்றும் வங்சா மஜு நீர் சுத்திகரிப்பு ஆலைகளில் பணிகள் யாவும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதை அடுத்து இத்தண்ணீர் விநியோக தடை ஏற்பட்டது.
தண்ணீர் விநியோக தடை ஏற்பட்டிருந்த காலத்தில் பொறுமை காத்ததோடு உரிய ஒத்துழைப்பு வழங்கிய பயனீட்டாளர்களுக்கு ஐர் ஸ்லாங்கோர் நன்றி தெரிவித்துக் கொண்டது. அதோடு ஸ்லாங்கோர், கோலாலம்பூர், புத்ராஜயா ஆகிய இடங்களில் நீர் குழாய்கள் உடைந்த சம்பவங்கள் நிகழ்ந்ததால் தாமதிக்காமல் உடனடியாக புகார் தெரிவிக்கும்படி ஐர் ஸ்லாங்கோர் பயனீட்டாளர்களை கேட்டுக் கொண்டது. நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.